தெரியலலாம். நமது லாஸ்ட் இஸ் லைக் இருக்க எல்லா செக்ஷன் பார்த்துருக்கோம். நம்ம செக்ஷன் த்ரீயை பார்க்க போகிறோம். செக்ஷன் த்ரீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சன்ஸ் கமிட்டட் பியாண்ட் இந்தியா பட்டிஷ் பை லா மேபி ட்ரைட் வித் இன் இந்தியா சொல்லியிருக்காங்க. செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, எனி பர்சன் லைபிள் பை எனி இந்தியன் லா டு பி ட்ரைட் ஃபார் அன் அஃபென்ஸ் கமிட்டட் பியாண்ட் இந்தியா ஷால் பி டீல்ட் வித் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கோட் ஃபார் எனி ஆக்ட் கமிட்டட் பியாண்ட் இந்தியா த சேம் மேனர் ஆஸ் இஃப் சச் ஆக்ட் ஹேட் பீன் கமிட்டட் வித் இன் இந்தியா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா சேராத ஒருத்தவங்க ஒரு ஃபாரினர் அவங்க கண்ட்ரில் ஒரு குற்றம் செஞ்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தால் நம்மளோட ஐபிசி வச்சு அவங்களை தண்டிக்கலாம். அட் த சேம் டைம் இந்தியாவிலேருந்து இந்திய சிட்டிசன் ஒருத்தர் ஃபாரின் போயிட்டு ஒரு க்ரைம் கமிட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஃபாரினில் எந்த கண்ட்ரி அவங்க என்ன ரூல்ஸ் லாஸ் ஃபாலோ பண்ணுறாலும் அது மூலியமாக தண்டிக்கலாம். இல்லை அவங்க நம்ம இந்தியா வர வச்சு இந்தியாவோட தண்டனை சட்டமும் அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.